நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேச்சாற்றல் உள்ளவர்கள் குறைவு என்று சொல்லிவிட முடியாது. ஆனாலும் கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இது போன்ற சீனிவாசன் போன்றவர்கள் முன்னுக்கு பின்புறனாக பேசுவார்கள் என்று சொல்லித்தான் யார் யார் எப்பப்போ பேட்டி கொடுக்கணும், யார் யார் எந்தெந்த நிகழ்ச்சியை கலந்துக்கணும், யார் யார் கலந்துக்கூடாது, அனுமதியோடு தான் கலந்துக்கணும், அனுமதி இல்லாமல் நீங்கள் மைக்கு முன்னாடி கூட நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகளெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்டுக்கோப்போட அடிமையான்னு மற்றவங்க சொல்லுவாங்க, நம்ம சொல்கிறோம் கட்டுக்கோப்போட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி வந்தார்கள். அப்படி வழிநடத்து கொண்டு வந்திருக்கிற வேளையில்தான் இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பின்னர் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் பொருளாதார விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் திருச்சியிலே ஒரு அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி மிகப்பெரிய அளவுக்கு புரட்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அப்போது கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்திருக்கிறார், மற்ற மாவட்ட செயலாளர்லாம் இருக்காங்க. கல்யாணசுந்தரம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தவர், சிறந்த பேச்சாளர், நல்லா பேசினார். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் பேசும்பொழுது இப்போ திருச்சி மாவட்டத்தில் சிறந்த ஒரு மாவட்ட செயலாளராகவும் இருக்கார், பேச்சாளராகவும், அதாவது கருத்துக்களை விதைக்கக்கூடிய அளவுக்கும் நடுநிலையாகவும் எதிர்ப்புகளை வேகப்படுத்தியும் விவேகப்படுத்தியும் துணிச்சலோடும் பேசக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளராக புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதுபோல் எல்லாருமே செயல்படணும், இங்கே அவர் ஒருத்தர் சிறப்பாக செயல்படுறாருன்னு மற்றவங்களும் செயல்படணும் அப்படிங்கிறதையும் நம்ம வலியுறுத்துகிறோம். ஏன்னா ஒரு எதிர்கட்சி என்பது மிக இந்த நாட்டுக்கு மிக அவசியமானது. அவர் பேசும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மையாக இருக்கிறார், ஒரு பொம்மை முதலமைச்சர் என்று அவர் பேசியிருக்கிறார். அது மக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. டிஆர் பாலு தான் முதலமைச்சரா, அப்போ இவர் நிழல் யார், நிஜம் யார் அப்படிங்கிறது மாதிரியான கருத்துக்களை, பல்வேறு கருத்துக்களை அங்கே போட்டு உடைச்சிருக்காரு. பெங்களூரு போனாலும் டிஆர் பாலு, டெல்லி போனால், எங்கே போனாலும் டிஆர் பாலு தான் இருக்கார். இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினா டிஆர் பாலுவா, ஏற்கனவே சபரீசனா ஸ்டாலினா அப்படிங்கிற ஒரு இது. இப்போ நிழல் முதலமைச்சர் ரெண்டு பேரா, சபரீசனா டிஆர் பாலுவா, இந்த ரெண்டு பேரில் யார் முந்துறாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது. அதை திருச்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடுமையாக போட்டு நீ பொம்மை முதலமைச்சராக இருக்கிறான்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக, அதாவது அது சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அதே நேரத்தில் சிறந்த பேச்சாற்றலுமாக அவர் பேசியிருக்கிறார். உண்மையாகவே திருச்சியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசியது வரவேற்கக்கூடியது. அதே வேளையிலே திண்டுக்கல் சீனிவாசன் வனத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு ஃப்ளோவில் பேசும்போது டக்குன்னு எடப்பாடிங்கிறதுக்கு பதிலாக ஸ்டாலின் அப்படின்னு வந்துருச்சு. எப்பொழுதுமே ஊடகங்கள் வந்து அதை கட் பண்ணி எதையுமே கட் பண்ணாமல் போடணுங்க. நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்கன்னா ஒரு வார்த்தை டங்கு செழிப்பாகும், எல்லாத்துக்குமே உள்ளதானே. இப்போ நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அன்புச்செல்வன், கே.கே. அன்புச்செல்வன், கே.கே. செல்லப்பாண்டியன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்களுக்கு இதில் யாருக்கு அடுத்து மாவட்ட செயலாளர்னு நம்ம ஒரு செய்தி போடுறோம், திடீர்னு செல்லப்பா அன்புச்செல்வன் சொல்கிறதுக்கு பதிலாக கே.கே. செல்லப்பாண்டி கே.கே.ன்னு வருது இல்லையா, கே.கே. செல்லப்பாண்டியன், கே.கே. அன்புச்செல்வன், வார்த்தை மாதிரி ஒருத்தர் பேரை ஒருத்தர் மாற்றி சொல்கிறோம்னா எல்லாத்துக்குமே இயல்பாக வர்றது தான். அது வந்து ஸ்லிப்பாகவும் அந்த ஃப்ளோவில் பேசுறது அப்படியே டக்குன்னு வா நினைவுகளில் வர்றதானே, பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது நமக்கு மூளைக்கு எட்டுக்கிற அளவுக்கு பேசுறது தான். அப்படி பேசுகிற பொழுது 234 தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து விட்டு வருகிற தேர்தலில் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக கொண்டு வரும், எடப்பாடின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாலின் சொல்லிட்டார். ஐயோ தப்பு தப்பு மாற்றி பேசிட்டேன்னு சொல்கிறாரு. பக்கத்தில் உள்ளவர் ஐயோ அப்படின்னு அப்படி இது பண்ணுறாரு, ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு கட்சியாக, ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த கட்சியில் இப்படி வனத்துறை அமைச்சர் சீனிவாசன்லாம் பேசாமல் ஓய்வு எடுத்துக்கலாம். பக்கத்தில் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர், அவரெல்லாம் பேசாமல் அப்படியே இருக்க எந்த ரியாக்ஷனுமே இல்லை, பேசினானா மாட்டிக்கிட்டா அப்படின்னு மனசுக்குள்ளே உள்ள சந்தோஷப்படுறாருன்னு சந்தோஷப்பட்டதாகவும் நமக்கு கிடைச்ச தகவல். சீனிவாசன் இப்படி மலுப்பலாகவும் இது மாதிரி முன்னுக்கு பின்புறனாகவும் மாற்றி மாற்றி பேசுகிறதில்ல, கில்லாடி அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு பேச வரலை. வாயில் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் மூளைக்கு இது வருதுன்னு தெரியாமல் இது பேசினா இது மக்கள் மத்தியில் எடுபடும், இது பேசினா கெட்ட பேர் வருங்கிறதெல்லாம் தெரியாது.
234 தொகுதியிலையும் திமுக ஒழிச்சிட்டு நாங்கள் வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக கொண்டு வரோம், ஐயோ மாற்றி பேசிட்டேன் அப்படிங்கிறாரு. ஐயோ மாற்றி பேசிட்டேங்கிற வார்த்தையும் ஊடகங்கள் கொண்டு வரணும். அதை கொண்டு வராமல் கட் பண்ணி போட்டு ஒருத்தரை அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, இது நிறைய இடங்களில் நடக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஊடகங்கள் தர்மம் மாறாமல், நம்மளும் ஒரு பத்திரிகை ஆசிரியருங்கிற முறையில் சொல்கிறோம், ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா அதை அப்படியே போடணும், அதுதான் நல்லது. அதில் வந்து கே கே அன்புச்செல்வன், கே கே செல்லப்பாண்டியன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக செல்லப்பாண்டியனுக்கு பதிலாக அன்புச்செல்வன் கே கேன்னு மாற்றிருப்போம். டக்குன்னு ஐயோ பேரை மாற்றி சொல்லிட்டாங்க சரிங்க அப்படின்ட்டு மாற்றி சொல்கிறாருன்னு வைங்களேன், அதையும் நம்ம வெளியிடணும். அதை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போடுறது வந்து திட்டமிட்டு ஒரு ஆளுங்கட்சியினரை, முன்னாள் ஆளுங்கட்சியினாக இருந்தவரை அவமானப்படுத்துவது, அதுதான் அதுக்கு பொருள். ஆகையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தும் எடப்பாடி அவர்கள், நீங்கள் வந்து மிக கவனமாக அரசியல் செய்ய வேண்டும். இப்போ திருச்சியிலே இப்போ வந்து மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக, மாவட்ட செயலாளராக, புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் செயல்படுகிறார். வேறு யாரும் அவ்வளோவா பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ சிவபதியாக இருக்கட்டும், பரஞ்சோதியாக இருக்கட்டும், பேசுகிறாங்க, அப்படியே என்னமோ மெதுவாக பேசுகிறாங்க. இன்னும் வேகமாக வீரியமாக அவர் நல்ல அரசியல் பண்ணணுங்கிறது தான் சொல்கிறோம். எப்படி நம்ம புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் வந்து நல்லா செயல்படுறாரு, நல்லா பேசுகிறாருன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி பரஞ்சோதியையும் சொல்லணும், சிவபதியையும் சொல்லணும், ரத்தினவேல் அவர்களையும் சொல்லணும், வளர்மதியும் நம்ம சொல்லணும். இவங்கெல்லாம் வந்து அதிமுகவில் அப்பையிலேருந்து ஒரே கட்சியில் இருக்காங்க. அமமுகலேருந்து வந்தவங்க மாதிரி இல்லாமல் இந்த அதிமுகவிலே இருக்காங்க. அப்போ இதே கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், தன்னை பேச்சாற்றலிலும் வீரியப்படுத்தி கொள்ளணுமா இல்லையா? என்னமோ அப்படி நடந்தது போராட்டம் ஆர்ப்பாட்டம், இது என்னங்க பேச்சு? காட்டமாக வீரியமாக விவேகமாக வேகத்தோடு பேசக்கூடும், பேசணுமா இல்லையா? மக்கள் எதிர்பார்க்குறாங்கள, ஒரு எதிர்கட்சி இப்படித்தான் செயல்பட வேண்டும், வேகமாக இருக்கணும், தட்டி கேட்கணும், நேர தட்டி கேட்கணும், மகேஷை தட்டி கேட்கணும், அவர்கள் செய்கிற ஊழல்களை தட்டி கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா இல்லையா? நீங்கள் ஏன் நேருக்கும் மகேஷுக்கும் பயப்படுறீங்க? மற்ற மாவட்ட செயலாளர்லாம் நாங்கள் யார் சத்தியமாக நான் வந்து வளர்மதியோ பரஞ்சோதியோ சிவபதியோ யாரையும் நம்ம குறையாக சொல்ல, ரத்தனவேலை யாரையும் நம்ம குறையாக சொல்ல, நீங்கள் அனைத்து ஜனநாயகத்தை தொடர்ந்து இருக்கீங்க, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், இன்றைக்கு மாநகராட்சியில் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கு, கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் தட்டி கேட்கணும். அமைச்சர் நேரு துறையில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது, அதை கேட்கணும். திமுக ஆட்சியில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது, முறைகேடு நடந்திருக்குது, அதை சுட்டி காட்ட வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலையா இல்லையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேச்சாற்றல் மிக குறைவாக இருக்கிறது. திண்டுக்கல் சீனிவாசன், ஜெயக்குமார் பேசுறது ஒன்றுமே புரியல. இந்த இப்படி இப்படி கையை இப்படி இப்படியும் பாரு, மாற்றி மாற்றி அப்படியே குட்டையை குழப்பி விட்டு பேசுகிறாரு. சிறந்த பேச்சாளராக இருக்கணும், சிறந்த பேச்சாளராக இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் நீங்கள் உருவாக்கணும். பேச்சாற்றல்னா என்ன, பணம் இருந்தால் போதுமா? பணம் கொடுத்தா போதுமா? அங்கே அரசியலில் வனத்துறை அமைச்சர் பணம் கொடுத்து ஜெயிச்சிட்டாரு, பணம் ஒன்றே தான் உங்களுக்கு குறிக்கோளா? சிறந்த பேச்சாளராக, சிறந்த களப்பணியாளராக, சிறந்த ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு தில்லும் திராணியும் துணிச்சலும், அந்த விவேகத்தோடு அடுத்தடுத்து என்ன பேசுகிறோங்கிறத வீட்டிலே கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம், அடுத்த இந்த இதில் நம்ம என்ன பேச போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான எதிர்கட்சி. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் சிறந்த பேச்சாளர்களாகவும் பேசும்போது கவனமாகவும் பேசணும், நிதானமாகவும் பேசணும், எதிர்த்து பேசணும், துணிச்சலாக பேசணும், கண்டிப்பாக பேசணும், விவேகத்தோடு பேசணும், வேகத்தோடு பேசணும். ஆளுங்கட்சியை சுட்டி காட்டி பேசக்கூடிய திராணியும் தெம்பும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இருக்கணும். சும்மா டம்மியாக இருக்கிறவங்களா நீங்கள் மாவட்ட செயலாளர் போட்டு அது வேஸ்ட்டு. தயவுசெய்து எடப்பாடியார் அவர்கள் உங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி எப்படியெல்லாம் பேசணுங்கிற ஒரு வரைமுறையை கொண்டு வந்து இன்னார் தான் பேசணும். உனக்கு பேசத்திலெல்லாம் ஒதுக்கி வைங்க. அது மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட குழு வந்து இன்னும் இனி வரும் காலகட்டங்களில் இது போன்ற வந்து உளறல் பேச்சுக்கள் இருக்காமல் எடப்பாடியார்கள் கவனம் செலுத்துவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.